Hi friends, welcome back to our channel Rex Shoe Strips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு 3 ஸ்கேன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் ஸ்கேன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக நம்மளோட குழந்தை எப்படி இருக்குது, நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த கரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸைட்டான ஒரு விஷயம். அது ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம குழந்தை வந்து சேஃபாக தான் இருக்கா, அது சரியான முறையில் தான் வளருதா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஸ்கேன் தான். ஸோ இந்த ஸ்கேனை வந்து நம்ம தவறாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் முக்கியமாக இந்த 3 ஸ்கேனை வந்து நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ தான் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து இப்போது ஒரு 7-8 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் கன்சீவ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 7-8 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஸ்கேன்லாம் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேன் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3rd மாதத்தில் பண்ணுவாங்க மேக்ஸிமம், வந்து அதாவது 12 இல்லைனா 13 வீக்ஸில் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டாக இந்த ஸ்கேன் பற்றி மட்டுமே வந்து அதில் என்னென்னலாம் பார்ப்பாங்க, இது வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, அந்த வீடியோ லிங்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அப்போ தான் இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NT ஸ்கேன் அப்படின்னா நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்க என்ன மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தையோட அந்த நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி வந்து எவ்வளோ இருக்குது, இது வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு, இது மூலமாக உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதாவது குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் இருக்கா, அதாவது இந்த இப்போ டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸ் ஏதாவது உங்கள் குழந்தைக்கு இருக்கா, உங்கள் குழந்தைக்கு வந்து குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த NT ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே எடுத்தால் மட்டும்தான் நம்ம குழந்தை வந்து எந்தவித குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸும் இல்லாமல் நல்ல மூளை வளர்ச்சியோட ஆரோக்கியமாக பிறக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து 2nd முக்கியமான ஸ்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5th மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன், அதாவது 20th வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கேனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அனாமலி அப்படின்னாலே நம்ம உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, பாடி பார்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான், எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான். இந்த ஸ்கேனில் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம குழந்தையோட உள் பார்ட்ஸ் எல்லாமே, இப்போ கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் செய்யுதா, அதே மாதிரி ஹார்ட்டில் வந்து கரெக்டாக 4 அறைகள் தான் இருக்கா, ஹார்ட்டில் வந்து நல்ல ஃபங்க்ஷன் இருக்கா, ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி குழந்தைக்கு வந்து கரெக்டாக கால்கள் கைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கை விரல்கள் கால் விரல்கள் கரெக்டாக இருக்கா, உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இந்த ஸ்கேனில் தான். ஸோ இந்த ஸ்கேனும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3rd ஸ்கேன் வந்து என்ன அப்படின்னா, 8th மாதம் இல்லைனா 9th மாதத்தில். அது வந்து ஒரு சில டாக்டர்ஸை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் 8th மாதத்துலேயே எடுக்க சொல்லிடுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் டெலிவரி பக்கத்தில் அதாவது 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் வந்து க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, குழந்தையோட பொசிஷன், ஏன்னா வந்து நமக்கு அதுக்கப்புறம் டெலிவரி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெலிவரிக்கு உங்கள் குழந்தையும் நீங்களும் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க, உங்கள் குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, செஃபாலிக் பொசிஷனில் வந்துட்டாங்களா இல்லை ப்ரீச் பொசிஷனில் இருக்காங்களா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தை இருக்கிற அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனிக்கூட நீர் வந்து எவ்வளோ அளவு இருக்குது, அது குழந்தைக்கு போதுமான அளவு இருக்கா, அது வந்து நார்மலாக ஃபுல் டேர்மாக 40 வாரம் வரைக்கும் இருந்து பிறக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கா, அதே மாதிரி குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கா, அக்குழந்தை வந்து வெயிட் வந்து சரியான வெயிட் போட்டிருக்காங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த க்ரோத் ஸ்கேனில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதை வச்சு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டெலிவரியை வந்து அவங்க நடத்தணும், அவங்களோட டெலிவரி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால இந்த க்ரோத் ஸ்கேனும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன்.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த என்டி ஸ்கேன் அண்ட் அனாமலி ஸ்கேன் இது ரெண்டையும் பற்றி டீட்டெயில்டாக என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சே நான் டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். இந்த க்ரோத் ஸ்கேன் வந்து நார்மல் தான், இது வந்து இப்போ தனியாக எந்த வீடியோவும் இல்லை, நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.